வெல்கம் டு அஞ்சரா பெட்டி சேனல். வெஜிடபிள்ஸுக்கு வந்து பேடஜிக்கோங்க, ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க, கால் கப் வெங்காயம், ரெண்டே ரெண்டு பூண்டு போட்டிருக்கேன், சும்மா சாப்பிட்டே மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு ஆப்ஷனல் வந்து அது கொஞ்சோண்டு வெங்காயம் போட டேஸ்ட்டுக்காக தான். கால் கப் கேரட்டு, பீன்ஸ் வந்து 4 பீன்ஸாக எடுத்து வச்சுருக்கேன், சும்மா ரஃப்பாக கட் பண்ணி போட்டால் போதும். கால் கப் வந்து உருளைக்கிழங்கு நல்லா கிரேட் பண்ணி போட்டுக்கோங்க, கேரட்டையும் கிரேட் பண்ணி போட்டுக்கோங்க, தேவையான சால்ட் போட்டுக்கோங்க, போட்டு நல்லா வதக்குங்க. கால் கப் கேபேஜு போட்டு நல்லா வதக்குங்க 3 நிமிஷம் போல். சட்டன் பண்ணிக்கலாம் சோப்பு, வேக வைக்க டைம் இல்லைன்னா டக்குனு இது பண்ணிக்கலாம். கால் கப் வந்து ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கேன், போட்டு நல்லா மிளகுத்தூள் வந்து 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் போடுங்க, போட்டு நல்லா கடகிடுவோங்க. இப்போ லாஸ்ட் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ 3 கப் வந்து தண்ணி ஊற்றிருக்கோம், 10 டீஸ்பூன் பெப்பர் போட்டு போட்டுக்கோம். இப்போ தேவையான சால்ட் மொத்தமாக சேர்த்து ஜா சால்ட் போட்டுக்கலாம், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும். நான் சீவி போட்டோம்னா சீக்கிரம் பாயில் ஆகிடும். இப்போ ரெடியாக ஆகிடுச்சு. கார்ன்ஃப்ளவர் வந்து 1/4 கப் கரைச்சி ஊற்றிருக்கேன் திக்னஸ்க்காக, கொஞ்சம் லிஃப்ட் போட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் கொச்சா போடும், பாருங்கள் ரெடியாகிடுச்சு. பவுலில் போல சர்வ் பண்ண வேண்டியதான். ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.